ஹாய், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டு சிவிக்ஸில் செகண்ட் யூனிட் மத்திய அரசு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரோ பற்றி பார்த்துடலாம். இந்திய நாட்டில் உயர்ந்த அரசாங்கமைப்பை மத்திய அரசு தான். இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 52 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசுடைய நிர்வாகம் பற்றி சொல்லப்படுது. நமது அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி அடிப்படையிலான அரசாங்கத்தை நமக்கு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் இந்தியாவுடைய பரந்த மற்றும் பன்முக தன்மையை கருத்தில் கொண்டுதான் இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வந்து வழங்கியிருக்காங்க. மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. மத்திய நிர்வாகம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடங்கியதான் மத்திய அமைச்சரவை. மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. மத்திய சட்டமன்றத்துக்கு என்னென்ன பேருனா நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து 2 அவைகளை கொண்டது. 1 வந்து மாநிலங்களவை ராஜ்யசபா, 2 மக்களவை லோக்சபா. மத்திய நீதித்துறை நீதிமன்றங்களை கொண்டுள்ளது. இப்போ குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்கலாம். நமது அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை நமக்கு அளித்துள்ளது. மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அவர் வந்து முப்படைகளுடைய தலைமை தளபதியாக செயல்பட்டார். நீதித்துறை அமைக்கிற பொறுப்பு அவருக்கு உண்டு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்தப்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான தகுதிகளை அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குடியரசுத் தலைவரா வரணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. அடுத்து மக்களவை உறுப்பினர்களான தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதுக்கடுத்து அவருடைய பெயரை குடியரசுத் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கிற வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். இது எல்லாமே குடியரசுத் தலைவர் ஆவறதுக்கான தகுதிகள். இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்திரலாம். புதுடெல்லியில இருக்கிற ராஷ்டிரபதி பவன் தான் குடியரசுத் தலைவருடைய வீடு. ராஷ்டிரபதி பவன் தான் குடியரசுத் தலைவருடைய வீடு. ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவருடைய வீடு. அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே சட்டத்துல அமைஞ்சிருக்கு. இருந்தா கூட அவருக்கு இருப்பிடத்தோட கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் வந்து அங்க போய் செய்யணும். அது வந்து சிம்லால இருக்கிற ரீட்ரீட் அப்படிங்கிற கட்டடம். சிம்லால இருக்கிற ரீட்ரீட் அப்படிங்கிற கட்டடம் ஒண்ணு. சிம்லால ரீட்ரீட் அப்படிங்கிற கட்டடம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராஷ்டிரபதி நிலையம். ஹைதராபாத்ல இருக்கிற ராஷ்டிரபதி நிலையம் ஒண்ணு. இதுல 1 வடக்கிலும் 1 தெற்குலும் இருக்கு. இது நாட்டோட ஒற்றுமையையும் மக்களுடைய பல்வேறு கலாச்சாரத்தினுடைய ஒற்றுமையும் பறைசாற்றுது. அடுத்து குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. ஒருவேளை பதவி வைக்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கிற நாள்ல அந்த பகுதியும் காலியானதா இருக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இதை பத்தி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஒன்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாசார பிரதிநிதித்துவடையபடி வாக்காளர் குழுமத்தால தேர்ந்தெடுக்கிறாரு. வாக்காளருடைய குழுமம் அப்படிங்கிறது மாநிலங்களவை மற்றும் மக்களவையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடங்கியது. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செஞ்சு வைக்கிறாரு.
குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷம். குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷம். எல்லாருக்குமே ஆளுநர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர் எல்லாருக்குமே 5 வருஷம் தான். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உடையவர். குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பின்வரும் தலைப்புகள் கீழே விரிவாக நம்ம வகைப்படுத்தலாம். இப்போ நிர்வாக அதிகாரங்களை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 77 படி, அரசியலமைப்பு சட்ட பிரிவு 77 படி மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயராலேயே மேற்கொள்ளப்படணும். நிர்வாகம் திறன்பட செயல்படணும்னா முக்கிய அலுவலகங்களுக்காக பல நியமனங்களை குடியரசுத் தலைவர் மேற்கொள்றாரு. இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய பட்டியலை பத்தி பார்த்திடலாம். முதல் குடியரசுத் தலைவராக வந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 1950 1960 வரைக்கும், 52 வரைக்கும், 12 இயர்ஸ் வந்து அவருடைய பீரியடு. அப்போ முதல் குடியரசுத் தலைவர் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா வந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். அவருடைய பீரியட் ஆஃப் டைம் வந்து 1950 1960 வரைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபர்ஸ்ட் வர்றது. அதுக்கடுத்து வர்றது வந்து திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 1962 1967 வரைக்கும் இருந்திருக்காரு. தேர்டு வர்றது ஜாகிர் உசேன். 1967 1969 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து வர்றது விவி கிரி. 1969 1974 வரைக்கும் அவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபிஃப்த்து வர்றது பஹ்ருதீன் அலி அகமது. 1974 1977 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். அடுத்து வர்றது திரு நீலம் சஞ்சீவி ரெட்டி. 1977 1982 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். அடுத்து செவன்த்து வர்றது திரு கியானி ஜெயில்சிங். 1982 1987 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். அடுத்து எயித்து வர்றது திரு ஆர் வெங்கட்ராமன். 1987 1992 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். அதுக்கடுத்து வர்றது நைன்த்து திரு சங்கர் தயாள் சர்மா. அவருடைய ஆட்சி காலம் 1992 1997 வரைக்கும். அடுத்து வர்றது திரு கே ஆர் நாராயணன். 1997 2002 வரைக்கும். 11th வர்றது திரு ஏபிஜே அப்துல் கலாம். 2002 2007 வரைக்கும். அடுத்து 12th வர்றது திருமதி பிரதிபா பாட்டேல். 2007 2012 வரைக்கும். அடுத்து 13th வர்றது திரு பிரணாப் முகர்ஜி. 2012 2017 வரைக்கும். அடுத்து 14th திரு ராம்நாத் கோவிந்த். 2017 அவர் இருக்காரு. இப்போ பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. பிரதம அமைச்சரை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அவர் வந்து பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படிதான் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறாரு. இந்தியாவுடைய மிக முக்கியமான பதவிகளாக இருக்கிற மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருடைய நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை நியமிக்கிற அதிகாரம் பெற்றவர். முப்படைகளுடைய தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு. முப்படைகளுடைய தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர். அது என்னென்ன அப்படின்னா இராணுவ படை, கப்பற்படை, அப்புறம் விமானப்படை, முப்படைகள். அதுக்கடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்றாரு. பொது தேர்தலுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் இவர் வந்து உரையாற்றி துவக்கி வைக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு ஆண்டு நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் ஸ்டார்ட் ஆகுது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு. 1 வருஷத்துக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுறாரு. அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம்.
குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையுடைய கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையுடைய 5 ஆண்டுகாலம் முடியும் முன்னரே அதை கலைக்கிற அதிகாரம் இவருக்கு உண்டு. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகள்ல சிறந்து விளங்குற 12 பேரை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாரு. மேலும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரை ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து 2 பேரை நியமிக்கிறாரு. மக்களவையில போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற நினைக்கிற அந்த பட்சத்துல குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். நிதி அதிகாரங்கள். நிதி மசோதா குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அரசுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில சமர்ப்பிப்பாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கிறது. அவருடைய பரிந்துரை இல்லாம எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவுடைய அவசர நிலையிலிருந்து அரசுடைய எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதி குழுவினை அமைக்கிறாரு அல்லது மத்திய மாநில அரசுகளுடைய வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் கோரிக்கை வைக்கிற பட்சத்துல முன்கூட்டிய நிதிக்குழுவை அவர் வந்து அமைக்கிறாரு. நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்டத்தில் இருக்கும்னா 72வது சட்டப்பிரிவுல நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகள் மத்திய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் வழங்கப்பட்ட தண்டனைகள் மரண தண்டனைகள் ஆகிய இவற்றில் அடங்கும். இவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் நாடாளுமன்றத்தால் அவருக்கு எதிரான அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர எந்த நீதிமன்றத்துக்கும் பலி அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குடியரசுத் தலைவருடைய ராணுவ அதிகாரங்களை பத்தி பார்க்கலாம். மத்திய பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53 செக்ஷன் 2 குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குது. எந்த சட்டப்பிரிவு கொடுக்குது? 53 செக்ஷன் 2 குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குது. அவர் சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துறாரு. அதனால அவர் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அறியப்படுகிறார். இதன் மூலம் மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் வந்து அதிகாரம் பெற்றவர். ராஜதந்திர அதிகாரங்கள். அதாவது குடியரசுத் தலைவருடைய ராஜதந்திர அதிகாரங்களை பத்தி பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமில்லாம அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறாரு. வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவருடைய பெயராலேயே நடைபெறுகிறது. அடுத்து குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி நிலை அதிகாரங்களை பத்தி பார்க்கலாம். நெருக்கடி நிலையை அறிவிக்கிற அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்கு. அவைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கிற அதிகாரத்தை செக்ஷன் ஆர்டிகல் 352 சட்டப்பிரிவு கொடுத்திருக்கு. அவசர நிலை அதிகாரத்தை வந்து எந்த செக்ஷன் படி குடியரசுல வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னா செக்ஷன் 302 படி செயல்படுத்தலாம். அடுத்து பாயிண்ட், அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை அப்படின்னா அந்த மாநிலத்துல நெருக்கடி நிலையை அறிவிச்சு அந்த மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு செக்ஷன் 356 சட்டப்பிரிவு வழங்குது. அடுத்த பாயிண்ட், இந்தியாவில நிதி நிலையில திருப்தி இன்மை காணப்பட்டாலும் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில ஏதாவது ஒரு காரணத்திற்காக அச்சுறுதல் ஏற்படும் பொழுதும் 360 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறாரு. நிதி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் எந்த சரத்தின்படி அறிவிக்கிறார்னா 360 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறாரு. இப்ப இந்த பாக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல
அதிகபட்சமாக 9 முறை குடியரசு தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கேரளா அந்த பஞ்சாப்ல. அடுத்து குடியரசு தலைவர் பதவி நீக்கம் எந்த மாதிரி இருந்தா குடியரசு தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குடியரசு தலைவர் பதவி ஏற்ற நாள் முதல் 5 ஆண்டுகள் வரை பதவி வகிக்கிறாரு. அவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை வந்து துணை குடியரசு தலைவர் கிட்ட வழங்கலாம். அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து யார்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா துணை குடியரசு தலைவர் கிட்ட கொடுக்கலாம். அவர் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 61 படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துல 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படணும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்கள்ல 1/4 குறையாம ஆதரவு தெரிவிக்கணும். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கிற வரை அந்த பதவியில தொடரலாம். அடுத்து இப்போ குடியரசுத் தலைவருடைய தனி சலுகைகள் பத்தி பார்க்கலாம். அவருக்கு என்னெல்லாம் சலுகை கொடுத்திருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம். சட்டப்பிரிவு 361 செக்ஷன் 1ல் குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்யணும் அப்படின்னு எண்ணுவதுல செயல்படுத்துறதுல எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.